visualization. So இதுல வந்து பார்த்தா அட்ரஸிங் மோட். இப்போ 8085 வந்து பார்த்தா 5 டைப்ஸ் பார்த்தோம். இதுல வந்து பார்த்தா உங்களுக்கு 8 அட்ரஸிங் மோட் இருக்கும். ஓகே, 3 வந்து எக்ஸஸா இருக்கும். பட் அதில் இம்ப்ளிசன்ட் யூஸ் பண்ணியிருப்போம், இதில் இம்ப்ளிசன்ட் வராது. இந்த ஃபஸ்ட்டு 4 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோ, இது அப்படியே எதுக்கு வரும், 8085. பட்டு 5 to 8 வந்து நியூ. இது ஒன்லி ஸ்பெஷல் எதுக்குன்னா 8086 மைக்ரோ ப்ராசஸர் ஒன்லி. இது வந்து பார்த்தோன்னா 8085 மைக்ரோ ப்ராசஸரில் அப்படியே இது அப்படியே யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னா இம்ப்ளிசிட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று எனிகே ரிட்டர்ன் சார் இம்ப்ளிசிட்னு சொல்லிட்டு ஒரு 5th ஒன் பார்த்துருப்போம். அது வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ சிஎம்ஏ அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அக்குமுலேட்டர். இப்போ அக்குமுலேட்டரில் என்ன ரிசல்ட் இருக்கோ அது அப்படியே என்ன பண்ணோம், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துரும். ஓகேவா, அதாவது பார்த்தோன்னா ஆப்ரெண்ட் எதுவுமே இருக்காதுன்னு படிச்சிருப்போம். அதுதான் என்னது, இம்ப்ளிசிட். ஓகேவா, ஸோ அந்த இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் கிடையாது. 8086 அந்த அட்ரஸிங் மோடு கிடையாது, ஒன்லி 1st 4 தான். ஓகேவா, அந்த 1st 4 அப்படியே 8085 வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இமிடியட் அட்ரஸிங் மோட், நெக்ஸ்ட்டு டைரக்ட் அட்ரஸிங் மோடு, ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட், அடுத்தது ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட், இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு இமிடியட் அட்ரஸிங் மோட். இமிடியட் அப்படின்னாவே ஒரு தடவை படிக்கிறப்ப 8085 அதை அப்படியே கம்பேர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்த்தோன்னா உங்களுக்கு இதுவும் ஞாபகம் இருக்கும், அதுவும் உங்களுக்கு மறக்காது. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், இமிடியட் அப்படின்னா அங்கே என்ன லெட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஐ. அது பார்த்தோன்னா எம்விஐ. ஓகேவா, அந்த ஆப் கோட் இந்த இதை எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ வரும். ஓகேவா, ஃபினிஷிங்கில் எண்டிங்கில் வந்து பார்த்தோன்னா ஐன்னு ஃபினிஷ் ஆகும். ஓகேவா, ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்னது இமிடியட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் பாருங்கள், இங்கெல்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனுமே இருக்காது. நீங்கள் கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற ஓகேவா வேல்யூஸு அந்த டேட்டா அட்ரஸ் வச்சு தான் நம்ம என்ன அட்ரஸிங் மோடுன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் எடுங்க. ஸோ மூ பிஎக்ஸ் கம்மா ஏபிசிடிஹெச், இன்னொன்று பார்த்தோன்னா மூ சிஎல் கம்மா 90H இருக்குது. ஓகேவா, இப்போ இது பார்த்தோன்னே தெரியும். ஸோ இதில் வந்து ஏபிசிடிஹெச்ங்கிறது என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்கன்னா 16-bit டேட்டா. ஓகேவா, ஸோ இது வந்து 16-bit டேட்டா, இது வந்து 8-bit டேட்டா. ஓகேவா, ஸோ 8085 பொறுத்த வரைக்கும் ஒன்லி 8-bit இதை மட்டும் தான் நம்ம அக்சஸ் பண்ணுவோம். 16-bit இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், அதில் 8-bit டேட்டா இருக்கும், அதை தான் நம்ம வந்து அக்குமுலேட்டருக்கு அல்லது இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற ரிஜிஸ்டருக்கு வந்து மூவ் பண்ணுவோம். ஓகேவா, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இங்கே என்னது பிஎக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 16-bit ரெஜிஸ்டர். அப்போ 16-bit டேட்டா வந்து டேட்டா என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டருக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறது வந்து அட்ரஸ் கிடையாது, என்னது டேட்டா, 16-bit டேட்டா. ஓகேவா, அப்போ 16-bit டேட்டா மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது, 8-bit டேட்டாவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அட்ரஸ் மோட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ 90 பார்த்தீங்கன்னா 8-bit டேட்டா. ஓகேவா, அப்போ 8-bit டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணலாம், சிஎல், சிஎலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது 8-bit ரெஜிஸ்டர். ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா அதில் காம்பினேஷன் பார்த்துருப்போம், அதாவது ஏஎக்ஸ் பிஎக்ஸ் சிஎக்ஸ் டிஎக்ஸ் ரெண்டு இது யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ சிஎல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் சிஎல் இந்த மாதிரி ரெண்டு இது பிரிச்சுருப்போம். ஓகேவா, இது ரெண்டாக பிரிப்போம். இப்போ சிஎக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 16-bit ரெஜிஸ்டர், அப்போ சிஹெச் சிஎலுங்கிறது வந்து என்னது 8-bit ரெஜிஸ்டர். ஓகேவா, அதேமாரி ஒவ்வொரு ரிஜிஸ்டரோட யூசேஜ் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவோங்கிற இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோ, அதில் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல். ஸோ இது வந்து ஜென்ரல் டைமில் எல்லாத்துலேயுமே ஏஎக்ஸ் வந்து நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம் அக்குமுலேட்டர் மாதிரி. ஓகேவா, ஸோ பிஎஸ்ங்கிறது அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவோம், இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல யூசஸ் ஆப்செட், ஆப்செட் வேல்யூக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ். ஸோ சிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரிங், ஓகேவா, லூப் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லூப் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎக்ஸ் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ். ஸோ டிஎக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெசினேஷன் அல்லது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அரித்மெட்டிக் அண்ட் ஐஓ, ஐஓ அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் லூப் இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணுவோம் சிஎக்ஸுங்கிறது. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸுங்கிறது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்லையும் ஐஓ டிவைசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஓகேவா? இது வந்து ஜென்ரல், இது ஆர்கிடெக்சரில் வந்து இந்த பாயிண்ட்ஸை நான் உங்களை சொல்லலை, மறந்துட்டேன். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மூணும் நல்லா ஞாபகம். பிஎக்ஸுங்கிறத ஆப்செட்டாக யூஸ் பண்ணுவோம் ஃபிசிக்கல் கால்குலேஷனுக்கு. ஆப்செட் ஃபார் எதுக்குன்னா ஃபிசிக்கல் அட்ரஸுக்கு. ஓகே, ஆப்செட் வேல்யூ ஃபார் ஃபிசிக்கல் அட்ரஸ். சிஎக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லூப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸுங்கிறது அர்த்திமெட்டிக் அண்டு ஐஓ இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்போ இது சிஎக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு 8 பிட், இது ஒரு 8 பிட். ஓகே, அப்போ 8 பிட்டாக இருக்கிறப்போ நம்ம சிஹெச் அல்லது சிஎல், நீங்கள் எது வேணாலும் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் வந்து சிஎல் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? அப்போ 8 பிட் டேட்டா வந்து டைரெக்டாக, அப்போ இமிடியேட் அப்படின்னா டேட்டா வந்து டைரெக்டாகவே என்னது இன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டாவை அப்படியே கொடுத்துருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன், இது வந்து சோர்ஸ். சாரி, இது சோர்ஸ், இது வந்து டெஸ்டினேஷன். அப்போ டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டருக்கு வந்து டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம். ஓகேவா? தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஓகே, ஸோ டைரக்ட் அட்ரஸ் அப்படின்னா டைரக்ட் அட்ரஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க அந்த வேர்டிங்கில் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இமிடியேட் அப்படின்னா கொடுத்துருக்கிற டேட்டாவை இமிடியேட்டாக மூவ் பண்ணணும்னு அர்த்தம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ட் அட்ரஸ் அப்படின்னா அட்ரஸ் வந்து டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு இது பார்த்துட்டு இதில் ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ 8085 வந்து பிரச்சனையே இல்லை, 4 டிஜிட் கொடுத்துருந்தா அது கண்ணை மூடிட்டு நம்ம அது அட்ரஸ்ன்னு தெரியும், 2 டிஜிட் கொடுத்துருந்தா அது டேட்டான்னு தெரியும். ஓகேவா? ஏன்னா அட்ரஸ் மட்டும் தான் 16 பிட்டில் இருக்கும், டேட்டா எப்பயுமே 8 பிட்டில் இருக்கும். ஆனால் 8086 என்ன ஒரு ப்ராப்ளம்னா இதில் அட்ரஸ் டேட்டா ரெண்டுமே உங்களுக்கு எப்படி இருக்குது, 16 பிட்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ எப்படி ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்க? கொடுத்துருக்கிறது அட்ரஸாக டேட்டாவை எப்படி ஃபைனலைஸ் பண்ணுவோம்? ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேவா? அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து அது என்னது, 16 பிட் அட்ரஸ். ஓகேவா? மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்காம வெறும் 4 டிஜிட்டில் ஹெக்ஸாடெசிமல் கொடுத்துருந்தானா, அப்போ அது வந்து டேட்டா. ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம 8086 நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் 8085 இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ரவுண்ட் ப்ராக்கெட் வேணால் யூஸ் பண்ணுவோம். ஒரு டைம் போட்டிங்கன்னா என்னது, இப்போ ஹெச்எல் அப்படி இருக்குன்னா இதோட கண்டென்ட்டுன்னு அர்த்தம். இதுக்கே நீங்கள் டபுள் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா அந்த அட்ரஸ் இருக்கிற டேட்டான்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஹெச்எல் மேலே ஒரு ப்ராக்கெட் போகிறீங்க, அப்போ இந்த ப்ராக்கெட் எதை குறிக்குதுன்னா ஹெச்எலோட அதுக்குள்ளே லோடாக இருக்கிற அட்ரஸை வந்து இண்டிகேட் பண்ணும். எதில், 8085. அதுக்கு மேலே இன்னொரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவீங்க, அப்போ இதே இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ இந்த அட்ரஸ்க்குள்ளே ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அங்கே இது வந்து 8085 இந்த ரவுண்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? 8085, இதெல்லாம் சைட் பை சைட் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ 8085 அப்படின்னா அங்கே இந்த மாதிரி ரவுண்ட் ப்ராக்கெட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் 8086 பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் எதுக்குன்னா டு ரெப்ரசன்ட் தி அட்ரஸ். ஓகேவா? அட்ரஸ்ஸாக இல்லை டேட்டாவானா நம்ம அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போ டைரக்ட் அட்ரஸ் கொடுத்துட்டோம், அப்போ இந்த அட்ரஸில் என்ன இருக்கும், டேட்டா இருக்கும். அந்த டேட்டா தான் எதுக்கு மூவ் ஆகும். அப்போ இங்கே 8 பிட் டேட்டாவா 16 பிட் டேட்டாவா இங்கே பார்க்கணும். அப்போ இது என்னது, 8 பிட்டா 16 பிட்டா? அந்த இது 16 பிட். ஓகேவா? அப்போ 16 பிட் ரெஜிஸ்டர். அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே மூவ் பண்ணுறது என்னவாக தான் இருக்கும், 16 பிட்டு தான் நம்ம இந்த இடத்துல மூவ் பண்ணுவோம். ஓகேவா? அதேமாரி நீங்கள் இந்த இடத்துல சிஎல் கொடுத்துருந்தோன்னா அப்போ என்ன வரும், 8 பிட். இதே அட்ரஸ் தான் அதில் இருக்கிற 8 பிட் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகேவா? தென் இது செகண்டு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அட்ரஸிங் போர்டு, இதுதான் வெரி பேசிக். ஓகே, அதான் மூவ் A, B ஜென்ரலாகவே எல்லாருக்கும் தெரியும், அதே தான். அப்போ மூவ் A, B மாதிரி இங்கே என்னது, BX, AX, BX கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ அது ரெண்டுமே என்னது, 16 பிட் ரெஜிஸ்டர். ஓகேவா? அப்போ அது ரெண்டுமே ரெஜிஸ்டர். அப்போ ரெஜிஸ்டரில் இருக்கிற கண்டென்ட் வந்து என்ன பண்ணிக்கும், இதில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து காப்பி ஆயிடும். ஓகேவா? அப்போ கண்டென்ட் ஆஃப் BX வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் அப்புறம் மாடிஃபை ஆகாது, அப்படியே 8085 தான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட் ரெஜிஸ்டர். இப்போ எக்ஸ் கொடுத்துருந்தானா அது என்னன்னு சொன்னேன், 16 பிட்டு ரெஜிஸ்டர். அதே ஹெச்எல், ஓகேவா, AH, AL அல்லது BH, BL அது கொடுத்துருந்தானா அது வந்து என்னது, 8 பிட் ரெஜிஸ்டர். அதுவும் அதேமாரி தான். ஓகேவா? இதில் இருக்கிற கண்டென்ட் வந்து ALக்கு வந்து காப்பி ஆயிரும், PLோட கண்டென்ட் வந்து ALக்கு காப்பி ஆயிரும். ஓகேவா? தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் இன்டைரக்ட். ஓகேவா? ஸோ இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஓகேவா? ஸோ இன்டைரக்ட்னாவே நாங்கள் என்ன ஜென்ரலாகவே நமக்கு தெரியும், அதாவது ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டரில் அல்லது ரெஜிஸ்டர் பேரில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அட்ரஸ் வந்து லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்ரஸில் இருக்கிற டேட்டா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், இன்டைரக்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டருக்கு வந்து காப்பி பண்ணுவோம். ஓகேவா? சேம் அதே டெஃபினேஷன் தான் இங்கேயும். அப்போ அது எப்படின்னா இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அட்ரஸை இண்டிகேட் பண்ணுது. ஆனால் இந்த இடத்துல BX போட்டு அதில் ப்ராக்கெட் போட்டிருக்கோம் அப்படின்னு என்ன அர்த்தம்,
ஏன்னா நீங்கள் ப்ராக்கெட் போடாமல் வெறும் பிஎக்ஸ் போட்டிங்கன்னா அப்போ இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களால் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த ப்ராக்கெட்டை எடுத்துருங்க, எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும், மூ ஏஏஎக்ஸ் கமா பிஎக்ஸ். அப்போ இங்கே என்ன தான் இருக்குது, மூ ஏஏஎக்ஸ் கமா பிஎக்ஸ். அப்போ அது ரெண்டுமே அது ரெஜிஸ்டராக இல்லை இன்டைரக்ட் அட்ரஸ் மேடம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஓகேவா? அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே ரெஜிஸ்டர் தான் வரும், ஆனால் ரெஜிஸ்டருக்கு என்ன பண்ணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ இந்த ரெஜிஸ்டருக்குள்ள ஒரு 16-bit அட்ரஸ், அதாவது 1234H அட்ரஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், லோட் பண்ணி வச்சுருக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த அட்ரஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 16-bit டேட்டா இருக்கும். ஏன்னா இது ஏஎக்ஸுங்கிறது 16-bit. சப்போஸ் இது ஏஎல் இருந்தால் அப்போ என்ன டேட்டா, 8-bit, அவ்வளோதான், ஓகேவா? அப்போ இந்த டேட்டா இன்டைரக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் இது தான், ஓகேவா? அப்போ இந்த இதுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம 8085 வர அதே டெஃபினிஷன் தான், அதே ப்ராசஸ் தான். வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 16-bit உங்களுக்கு காப்பி பண்ணுறோம், 8-bit காப்பி பண்ணுறோம். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது, ஓகேவா? தென் அடுத்த வர 4 பார்த்தீங்கன்னா ஒன்லி எஸ்பெஷலி யூஸ்டு ஃபார் 8086 மட்டும்தான், ஓகேவா? அப்போ அதில் வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அட்ரஸ் அட்ரஸிங் மோட், ஓகேவா? அப்போ இது போகிறது முன்னாடி நம்ம மார்னிங் பார்த்தோம்ல, ரெண்டு இதாக பிரிச்சிருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா பேஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ட், அதாவது பேஸ்டு ரெஜிஸ்டர் இண்டெக்ஸ்ட் ரெஜிஸ்டர், ஓகேவா? ஸோ இதை எழுதிட்டீங்களா, தழிச்சிட்டா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ட், ஓகேவா? ஸோ பேஸ்ட் அட்ரஸ் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக பார்க்குறதான், ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் ஏஎக்ஸ் பிஎக்ஸ் சிஎக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதெல்லாம் எது கீழே வரும் அப்படின்னா பேஸ்டு ரெஜிஸ்டர், ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் வந்து என்னென்னு சொல்கிறோம், இண்டெக்ஸ்ட் ரெஜிஸ்டர், ஓகேவா? இண்டெக்ஸ்ட் ரெஜிஸ்டர், ஓகேவா? ஸோ அப்போ இண்டெக்ஸ் ரெஜிஸ்டருங்கிறத நான் எதை சொல்கிறேன்னா, நம்ம ரெண்டு இது தான் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், ஒன்று சோர்ஸ் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ்ட், ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் இது பாருங்கள், ஸோ பேஸ்ட் அட்ரஸிங் மோட், ஓகேவா? பேஸ்ட் அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் மூ, அதாவது பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன், அதேமாரி பார்த்தீங்கன்னா ஆடுங்கிறது எனது அர்த்தமெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? அப்போ இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற அட்ரஸ் வந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பார்ப்போம், ஒன்று எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தோன்னா அது என்னது 16-bit, எல் கொடுத்துருந்தோன்னா 8-bit, அவ்வளோதான். அதோட இதோட சாப்டர் ஓவர் மெயின் பார்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்த பார்ட்டு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும், அதாவது சோர்ஸ் ரெஜிஸ்டரில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை வச்சு தான் நம்ம இது என்ன டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கொஸ்டின் என்ன கேட்பானா, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் அட்ரஸ் மோட் கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸில் இந்த 4 கொடுத்துருப்பான், ஓகேவா? அப்போ இது வந்து நாம் தான் என்னது பேஸ்ட் அட்ரஸிங் மோடா இல்லை இண்டஸ்ட் அட்ரஸிங் மோடா, ஓகேவா? 7th 8th நம்ம வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? அப்போ அந்த சிண்டெக்ஸ் வந்து ஃபார்மேட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பேஸ்ட் அட்ரஸ் மோட் அப்படின்னா கண்டென்ட் எனக்கு கொடுத்துருப்பான் பாதியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி என்னது இங்கே வந்து பிஎக்ஸ் கொடுத்துருப்போம், ஓகேவா? பிஎக்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்செட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம், ஓகேவா? நியூமெரிக்கல் வேல்யூ கொடுத்துருவாங்க, ஓகேவா? இதில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்டு அட்ரஸிங் போடுங்கிறப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இதில் வந்து பேஸ்டு இதாக இருந்தாலும் நம்ம பிஎக்ஸ் மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்காக எடுப்போம். இப்போ நம்ம அப்ளிகேஷன் சொன்னோம்ல, பிஎஸ்ங்கிறது எஸ்பெஷலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆப்செட் வேல்யூ ஃபார் ஃபிசிக்கல் அட்ரஸ், ஓகேவா? இதுக்கப்புறம் வரது எல்லாமே நீங்கள் ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும், அதான் சைடில் உங்களை ரெட் கலரில் நோட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஜஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போதும், இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா போதும், ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா போனதில் தான் ப்ராப்ளம் வரும், ஓகேவா? இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நீங்கள் நம்ம ஈஸியாக அடிஷன் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பிஎக்ஸ், பிஎக்ஸுங்கிறது எஸ்பெஷலாக எதுக்கு அப்படின்னா டு டெட்டர்மைன் தி ஆப்செட் வேல்யூ ஆஃப் ஃபிசிக்கல் அட்ரஸ், ஓகேவா? அந்த பிஎக்ஸ் தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அப்போ அதை தான் நம்ம என்னது பேஸ்ட்டு, ஓகேவா? பேஸ்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிஎக்ஸ் அது கூட என்ன பண்ணுறாங்க, 09 ஒரு டேட்டா வந்து என்ன பண்ணுறோம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ, ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ பிஎக்ஸ்னால் ஏதாவது ஆப்செட்டு ஒரு 4-digit digital hexadecimal value கொடுத்துருப்பாங்க, அது கூட என்ன பண்ணோம், 09 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
அட்ரஸ் கிடைக்கும், ஹெக்ஸாடெசிமலில் தான் அட்ரஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்போ அந்த அட்ரஸில் தான் நமக்கு என்ன இருக்குது, அந்த 16-bit டேட்டா இருக்கும். ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த அட்ரஸில் இருக்கிற 16-bit டேட்டா வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இதுக்கு வந்து எப்பயும் போல் உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஓகேவா? செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேட்டா வந்து சிஎல் கூட என்ன ஆயிரும், அப்போ சிஎல்ங்கிறது 8-bit டேட்டா, அப்போ இதில் இருக்கிற 8-bit டேட்டா வந்து இது கூட என்ன ஆயிரும், ஆட் ஆயிரும். ஓகேவா? அப்போ இதெல்லாமே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபிசிக்கல் அட்ரஸ் கால்குலேஷன் பிரகாரம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அட்ரஸே நம்ம வந்து ஃபைன் பண்ணுவோம். இந்த 4 அட்ரஸ் மூலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் வந்து டைரெக்டாகவே கொடுத்துருக்க மாட்டாங்க. சிஎலுங்கிறது 8-bit, பிஎக்ஸுங்கிறது 16-bit தான். ஆமாம், நம்ம அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே 4 இதில் தான் அப்படியே தான் இருக்கும். இப்போ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎக்ஸ் தானே, ரெண்டுமே பிஎக்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதுக்கும் பார்த்தீங்கனா உங்களுக்கு 4 இது தான் இருக்கும், இதுக்கும் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் தான் இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16-bit அட்ரஸே தான் வரும். ஏன்னா பிஎக்ஸுங்கிறப்ப ரெண்டுமே உங்களுக்கு என்ன தான், 16-bit தான். ஓகேவா? ஸோ 16-bit அட்ரஸே தான் இருக்கும். அப்போ வேல்யூஸ் வந்து இது கூட ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்னது, எகைன் நியூ அட்ரஸ்ன்னு வருதா, அந்த அட்ரஸ்க்குள்ளே தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த நம்ம சோர்ஸ் ரெஜிஸ்டரோட வேல்யூ அதில் தான் நமக்கு ஹைட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ அந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே சிஎலுக்கு வந்து மூவ் பண்ணும். ஓகேவா? அட்ரஸ்ன்னு பார்க்குறப்ப ரெண்டுமே சேம் தான், 4 டிஜிட்டில் தான் வரும். ம், டேட்டாவை தான் மூவ் பண்ண, அதான் இது வந்து அட்ரஸ். அட்ரஸ்ங்கிறப்போ 4 டிஜிட்டில், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3F இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து அட்ரஸ் தானே, அதுக்குள்ளே இருக்கிற டேட்டா. அப்போ அட்ரஸ்னால் அதுக்குள்ளே என்ன இருக்கும், டேட்டா இருக்கும். இந்த டேட்டா தான் நம்ம மூவ் பண்ணுறோம். அப்போ அந்த டேட்டா 16-bit இருக்குமா 8-bit இருக்குமானு நமக்கு தெரியாது. அப்போ அதை எதை வச்சு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் அப்போ தான் நீங்கள் என்னது, டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டராக பார்க்கணும். ஓகேவா? அப்போ இதை எத்தனை டிஎக்ஸ் அப்படின்னா 16-bit, அப்போ கண்டிப்பாக அது 16-bit அட்ரஸ் டேட்டாவாக இருக்கும். அதே கீழே செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னது, சிஎலுங்கிறது 8-bit, அப்போ அதே அட்ரஸ்லேருந்து 8-bit டேட்டாவை நம்ம காப்பி பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ கீழே மற்றதுக்கெல்லாம் போட்டிருக்கேன், இதுக்கு போடலை, அதான நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற டேட்டா, ஓகேவா? ஸோ டேட்டாங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ்ட், எதை வச்சு இது நம்ம பேஸ்ட்னு சொல்கிறோம், எப்படி பேஸ்ட்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இது தான் இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், பிஎக்ஸ். அப்போ பிஎக்ஸுங்கிறது எது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ரெஜிஸ்டர். ஓகேவா? அதை வச்சு தான் நம்ம வந்து பேஸ்ட் அட்ரஸ் மோடுங்கிறதே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? இப்போ செகண்டு, ஓகேவா, 8086 செகண்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங் மோட். ஓகேவா? அப்போ இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங் மோடு மேலே இருக்கிற அதே தான், டிட்டோ சேம் தான், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னது, சோர்ஸ் இண்டெக்ஸ் டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் ரெண்டுமே எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேன். இண்டெக்ஸ்னாவே இது தான். ஓகேவா? சோர்ஸ் இண்டெக்ஸ், இன்னொன்று டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ். அப்போ அந்த வேல்யூ வந்து நம்ம சோர்ஸ் ரெஜிஸ்டரில் அவைலபிளாக இருக்கா, அப்போ கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும், இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங் மோட். ஓகேவா? இதே சிண்டெக்ஸ் தான் இருக்கும், ஒன்லி எது மட்டும் எதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறோம், பேஸ்டர் ரெஜிஸ்டருக்கு பதிலாக இண்டஸ்ட்ரியல் ரெஜிஸ்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பண்ணிவிட்டு அதே மாதிரி தான், அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்குமா, இதோட ஆப்செட் வேல்யூ. ஓகேவா? அதோட ஆப்செட் வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறீங்க, என்ன வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறேன், 10 கூட ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு நியூ அட்ரஸ் கிடைக்கும். அப்போ அந்த அட்ரஸில் கண்டிப்பாக ஒரு டேட்டா இருக்கும், அது மேபி 16-bit இருக்கலாம், 8-bit இருக்கலாம், அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இங்கே கொடுத்துருக்கிற டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் பொறுத்து மாறும். ஓகேவா? போன தடவை சொன்ன அதே தான், என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த இடத்துல என்னது, ரெண்டுமே டெஸ்டினேஷன் இண்டஸ்ட்ரி ரெஜிஸ்டர். ஓகே? தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இண்டெக்ஸ், ரெண்டுமே மிங்கிளாகி வருது. ஓகேவா? பேஸ்ட்டும் வருது, இண்டெக்ஸ்டும் வருது. ஓகேவா? அதை நோட் பண்ணுங்கள். அப்போ இதை எப்படி ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு இதே தான். ஓகேவா? இந்த 4 இதுவும் பொறுத்த வரைக்கும் நம்ம சோர்ஸ் ரெஜிஸ்டர் வச்சு சொல்லிடலாம், கண்டுபிடிச்சிடலாம் என்ன டைப் ஆஃப் அட்ரஸிங் மோடுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பிஎஸ் வந்து எதுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ரெஜிஸ்டர். ஓகேவா? கவர் ஆகுதா? அதேமாரி இண்டஸ்ட் நமக்கு வந்து எஸ்ஐடிஏ ஏதாவது வரணும், அப்போ எஸ்ஐ கொடுத்துருக்குறாங்க. அப்போ எஸ்ஐங்கிறது எது கீழே வரும்னா இண்டஸ்ட் ரெஜிஸ்டர். ஓகேவா? அப்போ இது ரெண்டுமே டைரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இதுக்கு வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க, நியூமெரிக்கல் வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னா தான் அது என்னது, பேஸ்ட் இண்டஸ்ட் ரெஜிஸ்டர் மோட். சப்போஸ் அது கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த அட்ரஸ் மோட். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே சின்ன வித்தியாசம் என்னென்னா, இந்த இடத்துல இதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ இங்கே ஆட் பண்ணியிருக்கோம்ல 10-16, அது இதில் வராது. அது வேணால் நோட் பண்ணிக்கோங்க ஹியர். ஸோ நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவசரப்பட்டு டக்குன்னு பார்த்தோன்னா நம்ம
based with a displacement and tick panniringa okay va so no displacement value avladha vidhyasam the last one paathina adhe dhaan based with the displacement appadina idhiley paathina based idu irukke adhe mari idu varum index to varum plus vandha paathina destination varum sorry displacement varum okay va appo idu moonume add panninga நியூவாக ஒரு அட்ரஸ் கிடைக்கும் அந்த அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அதை தான் என்ன பண்ண போகிறோம் இதுக்கு மூவ் பண்ணுறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் அதேமாரி என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன் அர்த்திமெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எடுத்துருக்கிறேன் எக்ஸாம்பிள் ஓகேவா அப்போ அந்த அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறங்கிறது மட்டும் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் மற்ற இதை எல்லாமே 8085 ஸ்ட்ராங்காக படிச்சிங்கன்னா அதே இது தான் வரும் இங்கே இங்கே முன்னாடி வர ஆப் கோட் பார்த்து நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை நீங்கள் 8085 தரவாயிட்டீங்க அப்படின்னா இங்கே இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி பார்ட் மட்டும் தான் இந்த நாலு அட்ரஸிங் போட மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேவா ஆமாம் ஃபிசிக்கல் அட்ரஸ் இந்த சைடு சொல்லியிருக்குல்ல ஃபிசிக்கல் அட்ரஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற டேட்டா மார்னிங் பார்த்தோம்ல கால்குலேஷன் சேம் ஓகேவா ஸோ இதெல்லாமே ஃபிசிக்கல் அட்ரஸ்ஸு அதிலிருந்து தான் நமக்கு என்ன இருக்கும் டேட்டா இருக்கும் ஓகேவா ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே என்ன டைப் ஆஃப் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பிட் ரெஜிஸ்டர் அதனால் 20-bit வந்து ஃபிசிக்கல் அட்ரஸை கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற டேட்டாவை நம்ம மூவ் பண்ணுறோம் இதுதான் ரீசன் ஓகேவா அவ்வளோதான் ஸோ